சிவா சார், ஆக்சிடென்ட் ஆகி எல்லாமே மறந்து போச்சு. ஆனா இவங்க எல்லாருக்குமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்தது என்ன, நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்கு, நம்ம எப்படி வாழ்ந்தோம், இது எல்லாமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். தொடர்ந்து மன அழுத்தத்தை கொடுக்க கூடாது. அதையும் தாண்டி கொடுத்தோம்னா மன உளைச்சல் அதிகமாகி அதுல இருந்து நீங்க மீண்டு வரது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ல போனா நீங்க கோமாக்கு போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட் ஆராதனா மேடத்துக்கு நீங்களே கால் பண்ணி கேளுங்க. ஆராதனா மடத்துக்கும் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது அவங்க கண்டுபிடிச்சு எங்க என்னையும் உங்களையும் சேர்த்து வச்சிருவாங்களோங்கிற பயத்துலதான் சில பேர் அபாண்டமா அவங்க மேல பழிய போட்டு அவங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சிவா சார், உங்களோட ஆள் மனசுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேன். அதுல மனைவியா நீங்க என் ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருக்கீங்க. என்ன நீங்க மனசார விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் உங்க மேல உயிரிய வச்சிருந்தேன். டைவர்ஸ் பத்திரத்துல நான் வேணும்னே கையெழுத்து போடல சார். எங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப ஆபரேஷன் பண்றதுக்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த பணத்தை கொடுத்து உங்க உயிரை காப்பாத்துவேன்னு என்னை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது வேற யாரும் இல்ல, இதோ உங்களை 10 மாசம் சுமந்து பெத்த இந்த புண்ணியவதி, இந்த இந்துதான். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை கேக்குற? சிவா அவ போய் சொல்றான், அவ சொல்ற எதையும் நம்பாத. ஆரம்பத்துல இருந்து நீயும் நானும் ஒண்ணா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. யார் போய் சொல்றா, நீயா இல்ல நானா? சிவா சார், என்ன பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனதுக்கு முக்கிய காரணமே இவங்கதான்.